ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது நம்ம மொபைலை வாங்கி பார்க்கும்போது இந்த ட்ரிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயே கேட்பாங்க. இந்த வீடியோ பாருங்களேன். இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துக்கிறோம். செட் வால்பேப்பர்னு இருக்குது. இதை கொடுத்தோன்னே நம்ம லைவ் வால்பேப்பர், இப்போ வீடியோ வந்து லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை எப்படி லைவ் வால்பேப்பரை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான இருக்குது, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன வீடியோனாலும் நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து காப்பி ரைட்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து மூவிக்குரிய சாங் எதுவுமே நான் சூஸ் பண்ணல. நம்மளால் ஒரு 30 செகண்ட் வீடியோ கூட, யூடியூப் ஷார்ட் வீடியோ கூட நம்மளால் இந்த மாதிரி லைவ் வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யாஜிடெக் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் பண்ணோன்னே இதோட இப்படி தான் இருக்குன்ற பேசு. இதை வந்து சூஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே நமக்கு தேவையான வீடியோ, நம்ம கேலரியில் இருக்க எல்லா வீடியோவுமே வந்துடும். உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா மூவி வீடியோஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணேன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு சும்மா ஒரு நார்மலான நேச்சுரலான வீடியோ வந்து காப்பிரைட்ஸ் இல்லாத என்னோடய ஓன் வீடியோ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த வீடியோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது செட் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேலே செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வீடியோ வந்து 20 செகண்ட் இல்லாட்டி ஒரு 5 செகண்டோ இல்லை 10 செகண்டோ நம்மளால் கிராப் பண்ணி வச்சுக்க முடியும். கிராப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரேம் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த செட் வால்பேப்பருக்கே போயிடும். நான் எந்த வீடியோ கரெக்டாக எந்த நிமிஷம் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு செட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இப்போ லைவாக ஒரு வால்பேப்பர் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லாக லைவாக வீடியோ தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரிக் வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்கு. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக நீங்கள் பார்க்கணும், அவங்களை ஏதாவது பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோ தான். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு உண்மையே சூப்பராக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சில ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணே இது வந்து சவுண்டு வேணுமா சவுண்ட் வேணாமல் நம்மளே சூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து சவுண்ட் எப்பவுமே தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம சவுண்ட் எண்ணிட்டு வச்சுக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நார்மலான க்வெஸ்சன் இருக்கும். இந்த லைவ் வால்பேப்பர் வச்சா வீடியோ வந்து பேட்டரி வந்து டவுன் ஆகுமா அப்படிங்கிறப்பீங்க. பேட்டரி என்ன அவ்வளோவா டவுன் ஆகாது, ஒரு சில நேரம் தான் டவுன் ஆகும், மற்றபடி எதுவுமே டவுன்லோட் ஆகாது. அதுக்கடுத்து கீழே கலர் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான கலர் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கலரை செட் பண்ணிவிட்டு செலக்ட் வால்பேப்பர் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மாறிடும். நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணணுமே அந்த மாதிரி பிளாக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கலராக மாறிடும். இப்போ நான் ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ரெட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முழுக்க ஒரு சூப்பரான அப்ளிகேஷனாக இருக்கும். இதை லைவ் வால்பேப்பரும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் கலர் வால்பேப்பரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்க கலர் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான உங்கள் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம லைவ் வால்பேப்பர் என்ன வால்பேப்பர்னாலும் ஒரு 30 செகண்டோ இல்லை 20 செகண்டோ நம்மளால் வச்சுக்க முடியும். அவ்வளோவா பேட்டரியுமே டவுன் ஆகாது. நம்ம சவுண்டு வைக்கினாலும் வச்சுக்கலாம், சவுண்டு வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோவா பேட்டரி டவுன் ஆகாது. இப்போ நம்ம எப்படி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் வால்பேப்பர், லைவ் வீடியோ வால்பேப்பர் அப்படி செட் பண்ணுங்க, டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே இந்த ஒரு அப்ளிகேஷன் வரும் க்ரீன் கலரில். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் தான் அந்த நம்ம லைவ் வால்பேப்பர் செட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.